எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இஎஸ்எஸ் விசஸ் பிஆர். ரைட் நோ பிஆர் இஸ் பேட்டிங் ப்ரோ. அங்கே இப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்கார்ல, கிறிஸ்கெல் மாதிரி இருக்கார்ல? இல்லை இல்லை, யோகி பாபு. யோகி பாபு, யோகி பாபு பார்த்துருக்கீங்களா? ஷூட்டிங்லேருந்து இங்கே நேராக இங்கே வந்துட்டாரா? அவர் பாருங்களேன், இவ்வளோ வெயிலில் எவ்வளோ முடி வச்சுருக்காருன்னு. இல்லை, அவர் ஆடுறதை பார்த்தா கிறிஸ்கெல் மாதிரி தான் இருக்குது. இல்லை இல்லை, நான் அவர் முடியை பற்றி பேசியிருந்தேன், என் கையில் பற்றி. அவர் பாவம், இவ்வளோ வெயிலில் இவ்வளோ முடிய வச்சுக்கிட்டு பிறந்த முடைய மொட்டையை நடுக்கல எடுக்கு. ஒரு விக்கெட் வர போயிருக்குது. யோகி பாபு அவுட்டா? நீங்க எந்த நேரத்துல அவருக்கு யோகி பாபுன்னு பேர் வச்சீங்களோ அந்த நேரம் பாருங்க, நடக்கிறதும் பாருங்க, அதே மாதிரி தான் நடக்கிறாரு. யோகி பாபு மாதிரி ஃபீலிங் வேற. எவ்வளோ அடிச்சிருக்காரு? ஆறு பாலுக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காரு. இன்னும் 99 அவுட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போறாரு. அவர் ஒருத்தர் தான் நல்லா ஆடிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆறு பாலுக்கு அஞ்சு அடிச்சா நல்ல ரன் தான். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 9 ரன் எடுத்திருக்காங்க. காலி அந்த அந்த ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் அங்கே தான் நிற்கிறாங்க. இல்லை, மொத்தம் 4-5 ஸ்விக்கி டெலிவரி பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் இப்போ உட்காந்துருக்காங்க, வெளியே உட்காந்துருக்காங்க. காலி, நீங்கள் போன மேட்ச்சு சொன்ன மாதிரி இந்த அம்பையர்களுக்கும் தப்பு இருக்குது. அது அது ரூல்ஸு. அம்பையர் ஆகணும், தப்பு இருக்கணும், தப்பு இருக்கணும், ரவுண்டு தப்பி மாட்டிக்கணும். இந்த அம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு தப்பி போடலீங்க. அது அவர் அம்பையரே இல்லைங்க. Third over is going on. இது எதுக்கு ஏதோ வச்சு வச்சு அளவு எடுக்கிறாங்களே, அது என்னது? ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் வந்து மிடில் ஸ்டம்பில் எடுத்து ஆடுவாங்க, ஒரு சில பேர் லெக் ஸ்டம்ப் எடுத்து ஆடுவாங்க. இப்போ புது பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நிக்கில் ஷான்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நேம் நல்லா இருக்கு, பேட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியலையே. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ன்றதுனால ஹெல்மெட் போட மாட்டாரா இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டா? இல்லை, ஹெல்மெட் இல்லை அவங்கள்ட்ட. என்னாச்சு? Thanks. காலி, நம்ம பண்ணுற கமெண்ட்ரி நல்லா இருக்குன்னு ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. வெளியே தான் ஆள் வச்சுருக்காங்க. இப்போ வெளியே நீங்கள் போனீங்கன்னா உண்டு உங்களுக்கு. விவிஎஸ் லக்ஷ்மணன் தெரியுமா? ஓப்பனிங்லாம் இறங்குவார் ஒரு காலத்தில். இறங்குவார் 10th விக்கெட் வரைக்கும் அவர் மட்டும் ஆடி போவார். அதில் ஓப்பனிங் இறங்குவார், மொதல் பால் அப்படியே கையை மேலே தூக்கிடுவார். நீங்கள் எப்படி போட்டாலும், அது எல்பிக்கு போட்டாலும் சரி, ஆனால் கையை மேலே தூக்கிடுவார். அது மாதிரி தான் இப்போ கையை மேலே தூக்குனார் இவரும். நிக்கில் ஷா, இவரும் ஹெல்மெட் போடாமல் இருக்கிறாரு. வெயில் அதிகம் இல்லை, ஹெல்மெட் போட்டாவே இருக்கும், அதனால ஹெல்மெட் போடாமல் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த பிச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன பிச்சர் போட்டா பிச்சு நல்லா வெள்ளையாக இருக்குது, சுற்றி புல் இருக்குது, இவ்வளோ தான் எனக்கு தெரியும். ஆஹா, சிங்கிள் ரன் ஓடிட்டாங்களா? இவங்களும் ஒரு பொறுமையான ஸ்டார்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம விளாண்ட கிரிக்கெட்டில் இருக்க ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே இதில் இருக்க மாதிரி எனக்கு நம்ம தெரியல. ஒன் பிச் பிடிச்சா அவுட்டு, ரெண்டு பால் கண்டினியூஸாக பின்னாடி விட்டா அவுட்டு, இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரூல்ஸ்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல இவங்க. அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 செவத்துக்குள்ளே நீங்கள் விளாட்ற கிரிக்கெட் மேட்சாக இருக்கும். அது ஒன் பிச் அவுட்னா தான் நல்லாயிருக்கும். ஒன் பிச் இல்லையா, ஒன் பிச் அவுட்னு வச்சா நல்லாயிருக்கும், மேட்ச் சூப்பராக போகும். பார்த்தீங்களா எப்படி ஒரு டான்ஸ் மூமெண்ட் கொடுத்தாருன்னு? அதை மிஸ் பண்ணிட்டீங்க காலி நீங்கள். நல்ல வேலை மிஸ் பண்ணிட்டேன். பால் போகிறதுக்கு முன்னாடி கரெக்ட் பால் ஏன் சொல்கிறாங்க? கரெக்ட் பால்னா சொன்னாங்க. ஆ, இந்த டீம்லேயும் ஒரு ரமேஷ் பவர் இருக்கார் பார்த்தீங்களா? எல்லா டீம்லேயும் ஒரு ரமேஷ் பவர் இருக்கார். நல்ல ஒரு ஓவர் போட்டு போயிருக்காரு சர்வேஷ், மெய்டன் ஓவர். ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 3 ஓவர்ஸ் கம்ப்ளீட், 9 ரன்ஸ், 1 விக்கெட். ஆர்ஆர் இல்லை, அது பிஆர். சாரி, பிஆர். லெவன் ஃபார் 2 விக்கெட்ஸ், 3.2 ஓவர்ஸ் கான். மறுபடியும் ஒரு விக்கெட்டை விட்டுருக்காங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க ESS. அடுத்தடுத்த விக்கெட் எடுத்ததுனாலயா? எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க. இப்போ மேட்ச் 20 ஓவர் மேட்ச்சு. ஓகே, இடையில தான் அர்ஜென்ட் தான் என்ன பண்ணுவாங்க பேட்ஸ்மேனுக்கோ பவுலருக்கோ? ஏதாவது நிறுத்துவாங்களா, 5 நிமிஷம் மேட்ச் எதுவும் நிறுத்துவாங்களா? யாரும் இந்த மாதிரிலாம் யோசிக்க சொல்கிறது இல்லை. இல்லை, எனக்கு நிறைய தடவை நடந்துருக்கு. இத்தனை பேர் இருக்கும்போது அந்த கேள்வி என்ன பார்த்து கேட்குறீங்க? இல்லை இல்லை, நாங்கள் விளாடும் போதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். நாங்கள் பாட்டுக்கு அதை கண்டுக்க மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக போயிட்டு வந்துடுவோம். இல்லை, இங்கே இங்கே கண்டுபிடிச்சிருவாங்க, கேமராமேன் வேறு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, யார் என்ன பண்ணுறாங்கன்னு. பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காங்க. பாதி பந்து தேய்ச்சி எடுத்துருவார் அடுக்க ஒரு பவுலரு. அங்கே பாருங்களே எங்கே வச்சு தேய்க்கிறாருன்னு. எச்சித்து போகிற பாருங்கப்பா. பால தேய்ச்சாரு, இப்போ கை கையை தேய்க்கிறாரு. சின்னம்மா மாதிரி சத்தியம்லாம் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வச்சுருக்காங்க, விக்கெட் எதிர்பார்க்கலாமா? நியூ பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே நியூ பேட்ஸ்மேன் தான். இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா 4 பால் ஆடிட்டாரு. நல்ல ஒரு பால், பால் நல்லா கட் ஆகிடுச்சு. காலி இந்த பிச்சு ஸ்பின் எடுக்குதுன்றீங்களா? ஆமாம், இது சேப்பாக்கம் பிச்சு ஸ்பின் எடுக்குது.
இல்லை ஒரு பால் மிஸ் ஆச்சுன்னா எதுக்கு எல்லாரும் ஐயோன்னு சொல்லிட்டு தலையில் கை வைக்கிறாங்க? அதாவது விக்கெட் விழலைன்றதை வச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. ஒயிட் பால், அகலப்பந்து, ஒரு அகலப்பந்து, மிகவும் பெரிய அகலப்பந்து. இந்த பந்து அவர்களுக்கு ஒரு ரன்களை பெற்று தருகிறது. காலி இப்போ அந்த பாலை கீப்பர் விட்டுருந்தார்னா நேராக பால் நம்மக்கிட்ட வந்திருக்குமா இல்லை ஸ்லிப்பில் இருக்கிற பிடிச்சிருப்பாரா? ஸ்லிப்பில் இருக்கிற பிடிச்சிருப்பாரு. நான் சொன்ன மாதிரி ஸ்பின்னு தான் இங்கே எடுக்குது. அம்பையர் எப்படி பால் கவுண்ட் பண்ணுறாரு? நாங்கள் சின்ன வயசில் விளாடும்போது ஒரு ஆறு கல் எடுத்து வச்சுக்குவோம், லெஃப்ட் கையிலேருந்து ரைட்டு கைக்கு மாற்றுவோம். அந்த கல் தெரியக்கூடாதுன்னா அவர் கையை பின்னாடி கட்டியிருக்காரு. அது பார்த்தீங்களா, இப்போ முன்னாடி கொண்டு வந்துட்டார். அவர் சொரியறதுக்கு கையை பின்னாடி கொண்டு போயிருக்காருங்க. ஒரு ரன்கள் போன மேட்ச்லையும் சரி இந்த மேட்ச்லையும் சரி டபுள்ஸ் ஓடின மாதிரியே தெரியல யாருமே. எல்லாமே கிறிஸ் கெயில் மாதிரி ஓடிட்டுருக்காங்க. இல்லை அவங்க ஆடுறது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அடித்தா ஃபோரு இல்லை சிக்ஸு, அவங்களுக்கு இந்த ரெண்டு ரன் ஓடி எடுக்கிறதுலாம் விருப்பம் இல்லை போல. இதுவும் ஒரு டாட் பால் அமைஞ்சிச்சு. இன்னொரு டாட் பால் விட்டா அவுட்டா? அந்த ரூல்ஸ் இல்லை. அந்த ரூல்ஸ் இல்லைன்னு சொல்லியாச்சு. நல்லாயிருக்கும் இருந்தா. இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பிஆர் 4 ஓவர்ஸ் 13 ரன்ஸ் 2 விக்கெட். நியூ பாலர் வந்திருக்காரு சாம்ஃப்ரன். இவரும் அதே மாதிரி பந்தை போட்டு தேய்க்கிறாரு. மனசில் சச்சின்னு நினப்பு, பூஜைக்கு வாங்கின தேங்காயில் பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு. ஃபீல்டிங் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பு, ஃபேஸ் பவுலர்னு நினைக்கிறேன் அவர். மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் தான் நினைக்கிறேன். அடிக்கிற வயலில் ரொம்ப நேரம் ஃபீல்டிங் செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேட்ஸ்மேனே எடுத்து போயிடுவார் போல. என்ன சொன்னாங்க கேட்டிங்களா? பவுலு பவுலு நாங்கள் இப்போ இந்த மேட்ச் நான் அப்ளிகேஷனில் தான் பார்த்துட்டு இருக்கேன். கிரிக்டோஸ்ங்கிற அப்ளிகேஷனில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக எக்ஸாக்டாக நேரில் பார்க்குறதோட பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம வீடியோகிராஃபர் தான். காலி இப்போ இவங்களாம் என்ன ஃபாஸ்ட்டில் போடுவாங்க நினைக்கிறீங்க? இவங்க என்ன ஃபாஸ்ட்டாக இருக்கும்? ஒரு 80 போடுவாங்களா? 80 110 இருக்கலாம், 110 வரைக்கும் இருக்கலாம். மறுபடியும் ஒரு டாட் பால். ஓவர் அப் இல்லை இல்லை 4.3 ஓவர்ஸ் கான்.
ஒயிட் பால் தேவையில்லாத பந்து காலி அது. வாங்கிடலாம் அந்த பாலை, வாங்கிடலாம் அவங்கள்ட்ட இருந்து. கண்டிப்பாக அவர்கிட்ட வாங்கி தான் ஆகணும். தேவையில்லாத பந்துன்னா வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரோட பந்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரீம் இல்லை. இல்லை, அவர் எச்சி போட்டு பால் போடல. இப்போ இந்த பால் ட்ரை பண்ணுவார் பாருங்க. இல்லை, தேக்கிச்சிட்டாரு. இப்போ இந்த பால் பிச் பண்ணி போடுவாரா இல்லை மறுபடியும் ஃபுல் டாஸ் தான் போடுவாரா? ஒயிட் ஒயிட். அதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, ஒயிட் ஒயிட் பால் தானே? ஒயிட் பால் தான், வெயில் அதிகமாக இருக்குல்ல. அப்பேர்கிட்ட அப்பீல் பண்ணுறாரு, அவரோட போட்டி கட்டத்துலேருந்து ஒரு 50% பிடிங்க. மறுபடியும் ஒரு அகலப்பந்து, கண்டினியூஸாக 3 ஒயிட் போட்டிருக்காங்க. இதுவே எங்கள் கேமாக இருந்தால் 3 ஒயிட் போட்டால் அவனை வெளியில் தூட்டுருவான். இன்னொரு பாலர் வந்து போடுவோம், பேபி ஓவரா, பேபி ஓவர் பண்ணிடுவான். இந்த ஒயிடுங்க போது தான் எனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்கள். நாங்கள் காலேஜில் விளையாடும் போது மொதல் விக்கெட் என் ஃப்ரெண்ட் அவுட் ஆகிட்டான். சரி, அவுட் ஆகிட்டான் சரினு சொல்லிட்டு நான் போய் தண்ணி குடிச்சு வரேன்ட்டு கிளம்பிட்டேன். அப்படி அவர் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்தார். அதே பாலர் மறுபடியும் போட்டுட்டே இருக்கு. அதே மொதல் ஓவர் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் மொதல் ஓவர் தான் போயிட்டு இருக்கு. மொதல் ஓவர் ரெண்டாவது பால், அந்த ஒரு பால் தான் உருப்படியாக போட்டார், அதில் அவுட்டு. அந்த மாதிரி எனக்கும் நடந்து. அதுக்கப்புறம் ஒரு 19 ஒயிட் போட்டார் கண்டினியூஸாக. அவரை வெளியே எடுத்துடலாம்னு பிளான் பண்ணோம், ஆனால் நகர மாட்டேன், 6 போட்டு தான் போவேன்னு சொல்லி அப்படியே இருந்து. அவரோட விடாமுயற்சி கடைசியில் போட்டாரா போடலையா? இல்லை, மேட்ச் மழை வந்து நின்றுச்சு, அவர் நைட் வரையும் போட்டுருந்தார் அந்த பாலை. வர்ண பகவானுக்கே பிடிக்கல போல. நல்ல ஒரு ஷாட்டா. ஃபைவ் ஓவர்ஸ் அப், 16 for 2. வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்டின், உங்கள் ஆன்சர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. என்னென்னா, ஒயிட் பால் போடுறாங்க, கீப்பர் விட்டுறாங்க, 4 போகுது. அது அது பைஸில் வருமா அந்த 4 ரன்ஸ், இல்லை எக்ஸ்ட்ராஸில் பவுலருக்கு வருமா? எங்க போயிட்டு வராரு? கீப்பர் பாக்கெட்ல 1 அமௌண்ட் வச்சிருந்தாரு, அது கீழே விழுந்துருச்சு, எடுக்க போயிட்டு தான் வராரு. ஃபீல்டிங் ரொம்ப நேரமா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சனிக்கிற பேட்ஸ்மேன் பாத்தீங்களா ஸ்டைல்? சேவாக்கா? இல்ல, சத்தியமா இல்ல. இல்ல,
இதுக்கு நீங்கள் அவுட் கொடுத்துருப்பீங்களா நாட் அவுட் கொடுத்துருப்பீங்களா நீங்கள் அவன் பேராக இருந்தால்? அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால் அந்த அளவுக்கு வந்து மிடில் ஸ்டம்புக்கு வந்த மாதிரி தெரியும். நானாக இருந்தால் அவுட் கொடுத்துருந்துருப்பேன். எதுக்காக? வெயில் அதிகமாக இருக்குது, சீக்கிரம் மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு. அதனால தான் உங்களை அம்பேராக போடலை, தெரியுதுங்களா? இப்போ பேட்ஸ்மேனோட ஜெர்சி நம்பர் 11 பேர் அவங்க அவ்வளோ கத்துனாலும் அம்பையர் எடுக்கிற டிசிஷன் தான் அங்கே மெயின் டிசிஷன். ஆட்டம் ரொம்ப மந்தமாக போகிற மாதிரி இருக்கு களி. சூப்பர் பால். நல்ல ஒரு ஃபேஸ் இருக்கு வருண். இதுவும் ஒரு சூப்பரான பால், ஆனால் கீப்பர் விட்டதுனால. ஒவ்வொரு டீம்லேயும் கீப்பர் வந்து பார்த்தி பட்டேல் மாதிரி தான் இருக்காங்க. அழகாக வர்ற பாலை விழுகிறேன்னு விழுந்து அதை விட்டு ஃபோர் போக விட்டு. சிக்ஸ் ஓவர்ஸ் கான், 19 for 2 பிஆர். வருண் முத்தா போட்டிருக்காரு லாஸ்ட் ஓவர், நல்லா போட்டிருக்காரு, 3 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. குட் பவுலிங். இப்போ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக். அம்பையர் ஏதோ ரெட் அஜித் மாதிரி இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிறாரு, அவருக்கு என்ன பிரச்சனையோ. பவுலரோட பேர் பார்த்தீங்களா? ரோனக். ரோனக் சூப்பர் ஷாட், நல்ல ஷாட். ஆனா ஒரு ரன் கூட இல்ல. நம்ம இந்தியன் டீம்ல யார் நல்லா கேட்ச் பிடிப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இதுவரைக்கும் யுவராஜ் சிங், முகமது கைஃப் இல்ல, ஆசிஸ் நெக்ரா. ஆசிஸ் நெக்ரா ஏன் அவரை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஒன் பிச் வந்தாலும் பிடிக்க மாட்டாரு. அடுத்து ரமேஷ் பவர் இவங்கள்ட்ட பால் போச்சுன்னா ஒன் பிச் பிடிச்சே போடும் சொல்லி டைரக்டாவே தோனி சொல்லிடுறாராமா, கேட்ச் எல்லாம் பிடிக்காத. ஆஸ்திரேலியா கிட்ட விளையாடும் போது ரமேஷ் பவர் ஒரு பிடிச்சது பாத்தீங்களா? அது பிராக்டிஸ் செக்ஷனில் பிடிச்சாரு, இல்லை இல்லை மேலே தூக்கி போட்டு விளாடுவோம். அந்த மேலே பிடிச்சாரு, நல்ல ஒரு கேட்ச் அது. ரமேஷ் பவர்லாம் ஒரு 30 வருஷமாக அவன் கிரிக்கெட் விளாண்டுருக்காரு. எங்கள் அப்பா கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அவர் விளாண்டுருக்காரு கிரிக்கெட்னா.
சூப்பர் ஷாட். ஆனால் ஒரு ரன் தான் கிடைக்கும். கீப்பர் மறுபடியும் விட்டுட்டு இருக்காச்சு. பர்த்தி படையில் விட தான் செய்வார். ஆனால் ஒரு விஷயம் வாட்ச் பண்ணிங்களா நீங்கள், இந்த பால் அப்போ ஸ்லிப்பு இல்லை, ஆனால் போன பால் அப்போ ஸ்லிப் இருந்தாங்க. ஸ்லிப் இருந்திருந்தால் ஒரு வேளை இது விக்கெட்டாக மாறியிருக்கலாம்ல. என்ன காலி, மூணு ஓவரில் அடிக்கிற ரெண்டெல்லாம் போயிட்டு ஏழு ஓவரில் நீ அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதான் டெஸ்ட் மேட்ச் தான் போயிட்டுருக்கு, அவங்கள்ட்ட என்ன யாருமே சொல்ல அடிக்குது டி ட்வெண்ட்டின்னு. ஒரு டி ட்வெண்ட்டி மாதிரி மேட்ச் மாதிரியே இல்லை. End of the over. 7 overs. 23 for 2. CSK match மாதிரி எல்லாமே லோ ஸ்கோரிங் மேட்சாகவே இருக்குது. ஆட்டையில் வேல் இல்லை, அதனால் கிக் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. கேப்டன் வேலு எப்போ கலந்துருந்தார்? காலி அங்க பாத்தீங்களா, அவங்க டீம்லயும் விராத் ஒருத்தர் இருக்கிறார் போல. எப்படி சொல்றீங்க? இல்ல இப்ப பிளேயர்ஸ் விராத் விராத்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அவர் அந்த ஸ்டைலை சேஞ்ச் பண்ணவே இல்ல. ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்களா, சேவாக் அப்படி நிக்க மாட்டாரு, ஜடேஜா தான் அப்படி நிப்பாரு. குட் ஷாட். இப்படியே போச்சுனா இந்த மேட்ச் நம்ம பாதி மேட்ச் தான் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 50க்கு 20 ஓவரில் 50 ரன் அடிப்பாங்க, அவங்க வந்து 8 ஓவரில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. 6 ஓவர் முடிஞ்சால் இன்னும் அவங்க வந்து ரன் ரேட்டை ஏற்றவே இல்லை. ஆனால் அந்தளவுக்கு அவங்களும் ESS பார்த்தீங்கன்னா நல்ல போலிங் தான். கேட்சாமர்மா ட்ராப்பா, நல்லா ட்ரை பண்ணாரு. அவரோட ஜேர்சி நம்பர் பார்த்தீங்களா? ஜீரோ செவன் தலையோட ஜெர்சி நம்பரு. தோனி மேல படிப்பாருன்றீங்களா? தோனி என்ன கிடைச்சாரு, அதனால பிரச்சனை. ஏன் தோனி அடிக்க மாட்டான்னு ஏன் சொல்றீங்க? நாலு வீட்டுக்கு நாலு சிக்கன் பிரியாணி டெலிவரி பண்ணிட்டு அவர் பாட்டு காசு பார்க்குறவரை கூப்பிட்டு வந்தீங்க, வெயில் நிற்க வச்சுருக்காங்க. இன்சைட் எஜின்னு அவர் சொல்லிட்டார். அதை ஃபீல்டரே சொல்கிறார் பார்த்தீங்களா? காலி ஆட்டத்தில் விறுவிறுப்பு வரணும்னா என்ன பண்ணணும்? ஆட்டத்தில் விறுவிறுப்பு வரணுமா? இங்கேருந்து கல்லா தூக்கி போடுங்க, எல்லோரும் வந்துடுவாங்க விறுவிறுனு உங்களை அடிக்க. எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு காலி, 28 ரன் தான் வந்திருக்கு, 2 விக்கெட் வர லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 72 பாலில் இவங்க எவ்வளோ ரன் அடிப்பாங்க? 72 பாலில் இன்னொரு 30 ரன் அடிப்பாங்க. இவங்க 72 பாலில் 70 ரன் அடித்தா கூட பார்த்தீங்க, 72 ரன் அடித்தா கூட 100 ரன் தான் வரும்.
இவர் ஒரு ஸ்பின் பவுலராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சின்ன பையமா இருக்கார்ல பாக்கிறதுக்கு. ஒருவேளை அண்டர்நைட் மேட்ச் அது. பவுலர் பேரு காமாட்சி ஆட்டுக்கு. அவர் பேர் பாத்தீங்களா? அஸ்வின். அஸ்வின் குமார். ஏகே அஸ்வின். அப்ப கண்டிப்பா அடி விடுங்க. இந்த ஓவர்ல தூசரா போடுவாரா? குல்தீப் யார் மாதிரி போடுறாரு, ஆனால் அஸ்வின் பேர் வச்சிருக்கிறாரு. இந்த வயசில் இப்போ அவருக்கு போய் கூட்டு போய் பேர் மாற்றி ஆதாய குத்த முடியும். நம்ம மாற்றி வச்சிருவோம். சைனா மேன் பால் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போடுறாரு. நல்ல ஒரு டேர்ன் இருக்கு இந்த போலிங்கில். ரெண்டு பால் ரெண்டு டாட் எடுத்திருக்காரு. காலி ஹாட்ரிக் டாட். டாட்டுக்கெல்லாம் ஹாட்ரிக்கா? நீங்க விக்கெட்டுக்கு பாக்குறீங்க, சிக்ஸுக்கு பாக்குறீங்க, ஃபோருக்கு பாக்குறீங்க, இதுக்கு மட்டும் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? ஒரு 2020ல மூணு பால் வந்து டாட் பால் இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இப்படி ரூல்ஸ் மாற்றிடலாம். மூணு பால் டாட் வச்சா அவுட்டு. எங்கள் சின்ன வயசு விளையாட்டில் அப்படி தான் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்நேரம் பிஆர் எப்போவோ ஆல் அவுட் ஆகிருப்பாங்களே. நல்ல ஒரு ஷாட்டு. ஃபோர் இல்லை, போலர் தடுத்துட்டாரா? சூப்பர் சார், நல்லா சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டரு. திருப்பி அடிச்சிருக்கிறாங்க. இந்த ஓவரில் வெறும் 4 ரன் தான் வந்திருக்கு. ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும்ல காளி? ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும்னு எதுவும் ரூல்ஸ்லாம் இல்லை. அடித்தா நல்லாயிருக்கும். செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரன் சேசபிள் இருந்தால் தான் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும். நல்ல ஒரு பால், நல்ல ஒரு பால். लगा के हैया हो गेम में आगे लड़के सो you know it's right now जोर लगा के हैया हो गेम में आगे लड़के सो पूरी अकड़ से बोले हमको भी एक मौका दो मैदान जो भी होगा रूल रहेगा सेम गेम बनाएगा नेम गेम बनाएगा नेम गेम बनाएगा नेम सीनियर्स में दम है पर जूनियर्स ना कम है इनकी ये टक्कर तो फुल एटम बम है वीवो आईपीएल
சீர் கேர்ள்ஸ்லாம் அந்த வெயிலில் வந்து டான்ஸ் ஆடுவாங்களா? கூப்பிட்டா இந்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக வர மாட்டாங்க. இல்லை மேட்ச் இப்படி போகிறனால வர மாட்டாங்களா, இல்லை வெயில் அதிகமாக இருக்குன்னு வர மாட்டாங்களா? இல்லை இந்த மேட்ச்சுக்கு அவங்க வந்து இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோர் சிக்ஸ் மட்டும்தான் ஆடுவாங்க. இல்லை சீர் கேர்ள்ஸ் போலயே, இல்லை இல்லை சீர் கேர்ள்ஸ் இருந்தால் மேட்ச் தான் போர் அடிக்குது, அவங்கள பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களும் இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு இங்கே ஆடியன்ஸ் இல்லை. கடைசியாக எப்போ காலி போச்சு ஃபோர்? கடைசியாக போன மேட்ச்சில் போனால் தான் ஃபோரு, இந்த மேட்ச்சில் எதுவும் போகல. மேட்ச் ரொம்ப கிட்ட தானே போயிருந்தது, நல்ல ஒரு த்ரோ. ஃபார்ட்டி ஒன் ஃபார் டூ டென் ஓட்ஸ்
எங்க காலேஜ் சின்ன ஒரு டீ பிரேக் மீட்டிங் போல டீ பிரேக்ல மீச்ச சாப்பிட்டு வந்திருக்கலாமே மேட்ச் அது அது வரைக்கும் ஆடிட்டு தான் இருப்பாங்க அஸ்வின் குமார் பவுலர் அவர் பேர் வந்து குல்தீப் யாதவ்னு சேஞ்ச் பண்ணியாச்சு அவுட் சொன்னா சைனா மேன் விக்கெட் எடுத்துட்டாரு பிஆர் இன்னொரு விக்கெட்டை விட்டுருக்காங்க காலி இதில் வந்து டிஆர்எஸ் அப்பிலே இல்லையா டிஆர்எஸ்லாம் இதில் இல்லை அதுவும் வச்சுருக்கலாம் போல நம்ம கேமராமேன் தான் கேட்கணும் அதை நம்ம கேமராமேன் டீ சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஸ்வின் குமார் சூப்பர் பால் அனதர் டாட் பால் நல்ல ஒரு ஓவர் தான் இது பார்க்க சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா பவுலிங் போடுறாரு நல்ல ஒரு பால் ரெண்டு ரன் கிடைக்குமா ஓவர்த்ரோக்கு வாய்ப்பு இல்லை எண்ட் ஆஃப் தி ஓவர் 11 ஓவர்ஸ் கான் 49 ஃபார் 3 ஆர்ஆர் பிஆர் காலி ரொம்ப நேரமாக அமைதியாக போகிற மாதிரி இருக்குது மேட்ச்சு எந்த ஒரு ஆக்ரோஷம் இல்லை எந்த ஒரு விறுவிறுப்பு இல்லை இல்லை ஆடியோ வந்து நம்ம மியூட்டில் போட்டிருந்தோம் அதனால தான் அமைதியாக ஆட்டத்திலே ஒரு விறுவிறுப்பு இல்லையே ஆட்டையில் வேல் இல்லை அதனால கிக் இல்லை அந்த மாதிரி வேங்கை வேல் இனிமேல் இறங்குவாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கிரிக்டோஸ் ஆப்பில் தான் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீமில் போய் ஆடலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்கே அதை பண்ணுங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களே அப்போ எங்கள் டீமுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது ஓகேங்களா ஸ்லீப்பர் செல்ஸ்னு உள்ள மேட்ச் போயிட்டுருக்கோம் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம விளாண்டுறலாம் அந்த ஆப் வச்சு கண்டிப்பாக விளாட்லாம் இன்னொருத்தர் தேவைப்படுது இப்போ தான் பார்த்தேன் நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து இதில் வந்து சேர்த்துடலாமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸ் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதில் விளாட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் உமன் கிரிக்கெட்டும் இருக்கா எல்லாமே இருக்குது அங்கே ஒரு அங்கே ஒரு தண்ணி தண்ணி ஊற்றுறாரு பாருங்க வெயிலுக்கு ஃபோர் ரன் கேமராமேன் அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்களேன் அங்கே ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருக்கார் அவரும் பிளேயர் தான் இவரோட ஆக்ஷன் பார்த்தீங்களா காலி பார்க்கலையே
நியூ பேட்ஸ்மேன் ஆட்ஸ் கம்மிங் காலி. அந்த ரென்னு தேவையில்லாமல் அவர் ஓடி அவுட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. இல்லை இல்லை, அவர் தேவைப்பட்டு தான் வெளியே, வெயில் தாங்க முடியாமல் வெளியே போகணும்னு பிளான் பண்ணியிருக்காரு அவர். அது என்னமோ எனக்கும் தோணுது, தேவையில்லாத பாலுக்கு தேவையில்லாமல் பேட்ஸ்மேன் கால் கொடுக்கவே இல்லை. அவர் அவ்வளோ தூரம் சென்ட்ரு கிரீஸ் வரைக்கும் வந்துட்டு போகிறாரு. வெயில் அதிகம் இல்லையா? சரி, அந்த பவுலர் பற்றி நான் கேட்டால் எதுவுமே நீங்கள் சொல்லவே இல்லையே. யார் பவுலரு? அவரோட ஆக்ஷன் பாருங்க, எந்த பவுலர் மாதிரி இருக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க. பாத்தீங்களா? எந்த பவுலர் மாதிரி இல்லையே. எந்த பவுலர் மாதிரியுமே இல்லையா? சகல் தெரியுமா? ஆமா, சகல். அவர மாதிரி இல்ல. ட்விட்டர்ல பொண்ணுங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து மாட்டனாரு, அந்த சகல் தானே? புது பேட்ஸ்மேன் வந்திருக்காரு வினய் சோப்ரா. நேம்லாம் பார்த்தீங்களா காளி? ஆகாஷ் சோப்ரா, வினய் சோப்ரா. எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் நேம் மாதிரியே இருக்கு. ஏன்னா அவங்க தான், அவங்க எல்லாரும் எல்லாமே அவங்க தான் ஆடுறாங்க. 4 போகாது அந்த பால், அதை ஒரு தடுக்க போய் 4 தள்ளி விட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 100 ரன் தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கூட வராதுன்றீங்களா? 100 ரன் வந்துடும். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவரில். அவுட் ஆகிருமா? பேட்டில் படலைன்னா அவங்களுக்குமே தெரியுது, பிளேயர்ஸுக்குமே. அவுட்டு கேட்குறாங்க. ஃபீல்டரே ஒருத்தர் சொல்கிறார் பார்த்தீங்களா காளி, பேட்டில் படலை சார், அவுட். நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க போல் பிளேயர்ஸ்லாம். சித்துன்னு ஒரு இந்தியன் பிளேயர் இருந்தார் தெரியுமா, இந்த மாதிரி தான் அவுட்டு கேட்டிருக்காங்க. அம்பையர் தரல, ஸ்டெம்ப் எடுத்து வயிற்றுலேயே குத்திட்டார். இது எப்போ நடந்தது? இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது. சிறந்த பிளேயர்களை வாங்க கிரிக்தோஸ்ட் அணுகவும். இப்போ ஒரு டிரா பண்ணிருக்காங்க காளி, அது 4 ரன்னா மாறிடுச்சு. சிங்கிள் தான் போயிருக்கு, சிங்கிளே போயிருக்க கூடாது. நெக்ரா மாதிரி யாரோ வினா நின்று இருந்திருக்காங்க. பவுலர் கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க, ஏன் பாலை பிடிக்கலன்னு. நான் பின்னோக்கி சென்றேன், அது முன்னோக்கி சென்றது என்று. பவுண்டரி தானே போயிருக்கு, அதுக்கே இப்படி கத்திட்டு இருக்கிறாங்க. பவுலர் கையை உடைச்சிட்டாங்க போல. என்ன காலி ரொம்ப அமைதியா இருக்கீங்க? தூங்கிட்டேன். கேமராமேனும் தூங்குறாரு, கமாண்டரும் தூங்குறாரு. எப்பதான் இறஞ்சிப்பீங்க? நான் அம்பையரா இருந்தா கூட இதுக்கு அவுட் கொடுத்துருப்பேன். அவர் கொடுக்காம இருப்பாரா? இவரோட ரெண்டாவது விக்கெட் அது அஸ்வினுக்கு. ஓவர் முடிஞ்சிருச்சு, 62 ரன்ஸ் தான் வந்திருக்கு. அதில் என்ன, இந்த பவுலர் அஸ்வின் வந்து 3 ஓவர் கூட போடல, 17 ரன் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார் இந்த பவுலர். அப்படி இல்லை காளி, விக்கெட்டும் எடுக்கிறாரு. விக்கெட் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. 2 விக்கெட் இதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் எடுத்தார். அந்த அஸ்வின் மாதிரி ரெண்டும் கொடுக்குறாரு, விக்கெட் எடுக்கிறாரு.
64 for 5, 13 overs completed. டெக்னாலஜி பார்ட்னர் CricDost, தேங்க்ஸ் டு CricDost. ஸ்கோரிங் எல்லாமே CricDostல தான் போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் CricDost. Score 68 for 5 at the end of 14 overs.
கூட உட்காந்துருந்த ஒருத்தர் காலின்றவர் மேட்சை பார்க்க பொறுக்க முடியாமல் கிளம்பி போயிட்டாரு. இந்த பக்கம் நிற்கிற பேட்ஸ்மேன் ரொம்ப நேரமாக ஏதோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ரெண்டு வந்த மாதிரி தெரியல. மறுபடியும் ஒரு காற்று வெளியீடு அப்பீல் பண்ணியிருக்காங்க. பதினஞ்சாவது ஓவர் ஓடிட்டு இருக்குது. 69 ரன் தான், 5 விக்கெட் வர விட்டுருக்காங்க. ஆஷிஷ் சர்மா 36 பாலுக்கு 26 ரன்ல ஆடிட்டு இருக்கிறாரு. பால் வெளியில போறதுக்குலாம் அப்பீல் பண்ணிட்டு இருக்காரு பவுலரு. பதினஞ்சு ஓவர் முடியவில்ல. PR 69 for 5. டூலாம் கிடையாது, ஒரு ரன்னு தான். ESS நல்லா போலிங் போட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க ஆடும்போது தான் தெரியும். ஒன் பிச்லாம் அவுட்டு கிடையாதுப்பா, அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நேரம் எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயிருப்பீங்க. கேட்சா இருக்குமா? 4.
பிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க, 16 ஓவர் முடிவில் 18-1 for 5. அஸ்வின் குமார் 3 விக்கெட் எடுத்திருக்காரு இது வரைக்கும், நல்ல விக்கெட்டும் எடுக்கிறாரு, எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஓவராகவும் இருக்கு. டார்கெட் 100 தான் வரும்னு நினைக்கிறேன். அஸ்வின் இந்த போலிங் ஆக்ஷன் நல்லா தான் இருக்கு. மறுபடியும் ஒரு டாட் பால், பிஆர் 82 for 6, 17 ஓவர் கம்ப்ளீட்.
ஓவரில் 30 ரன்னு வருமா சொல்லுங்க ஜாக், ஏதாவது ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஐபிஎல் தான் நினைக்கிறேன் அவங்க அடிச்சுட்டு இருக்கதை பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. 2020 மேட்ச்ங்கிற ஃபீலே இல்லை ஆக்சுவலாக. அப்படி இருந்ததுனால தான் ஒருத்தர் காலின் ஒருத்தர் இருந்தவர் கிளம்பி போயிட்டார். அவருக்கு ஏதோ உடம்பு இல்லைங்க, டகாரம் கிளம்பி போயிட்டாரு. அப்படி இருக்காது ஜாக். ஜாக், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது, டெஸ்ட்டு மேட்ச் மாதிரி தான் விளாட்றாங்க. ஜாக், நீங்கள் கிரிக்கெட் ஆடுவீங்களா? நமக்கு ஃபுட்பாலில் தாங்க இன்ட்ரெஸ்ட்டு, கிரிக்கெட் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டுருக்கிறேன், அதுவும் எங்கள் CricDost ஆப் மூலமாக. இந்த CricDost ஆப் மூலமாக தான் ஒரு பிளேயராக டெவலப் ஆகணும்னு விளையாடிட்டுருக்கிறேன். வெகு விரைவில் அது நிறைவேறும் நம்புகிறேன், பார்ப்போம். நீங்களே உள்ளே போய் இறங்கி விளாண்டுருக்கலாம் ஜாக். அவங்களே ஸ்லோவாக விளையாடிட்டு இருக்காங்களே, அவங்களே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களே இப்போ தான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக. ஆனால் நல்ல ஒரு ஆப் இல்லை அது? ஆமாம், கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் சரி எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரியா இருக்குல்ல? கண்டிப்பாக. ஜாக், இந்த ஆப் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணேன், அதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ம், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது நம்மளோட டேலண்ட்டை நம்ம வெளியே கொண்டு வெளி உலகத்துக்கு தெரிவிக்க என்னென்ன தேவையோ அது அவ்வளோமே அதில் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கிறேன், அதுங்க வந்து எங்கே மேட்ச் நடக்குது எல்லாமே அதில் வருது. ம், அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி எங்கெங்கே மேட்ச் நடக்குதோ அதோட ஸ்கோர் எல்லாமே நீங்கள் லைவாக வாட்ச் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு மட்டும் இல்லை, லோக்கல் மேட்சுக்குமே நீங்கள் பார்க்க முடியும். ஜாக், இந்த ஸ்கோரை வந்து அவங்க 5 ஓவரில் அடிப்பாங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுவே அவங்களுக்கு அதிகபட்சம் தான் நினைக்கிறேன். 2020 மாதிரி விளையாண்டாங்கன்னா சீக்கிரமே முடிச்சிருவாங்க இந்த ஸ்கோரில் அவங்க ரீச் பண்ணுறது. பார்த்தீங்களா, இப்போ ஒரு 4 அடிச்சிருக்காங்க.
ஆமாம், ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஃபோர் அடித்து ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பை தூண்டுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம் அடுத்தவன் திருப்பி அடிக்கிறாங்களா இல்லை பழைய மாதிரியே போயிடுறாங்களான்னு. யார் அந்த ரசிகர்? நம்மளை தான் சொன்னேன். பார்த்தீங்களா, ஒரு ஃபோர் அடித்தவனே வந்துட்டார் என்னோட காளி. வாங்க காளி, ஃபோர் அடித்ததுக்கப்புறம் தான் வரீங்க. ரெண்டு நாள் சாப்பிடாம பிரியாணியை பார்த்தா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் இந்த ஃபோரை பார்க்கும்போது எனக்கு. காளி அந்த சைடு ஆடுறவரை பார்த்தீங்களா? பேட்ஸ்மேனு கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோ இருப்பாரோ இருக்கலாம். ஆனால் அவர் தான் அந்த ஃபோர் அடித்தார் தெரியுமா? அவர் இருக்கிற சைஸுக்கு பேட்டை சுற்றி விட்டாலே போயிடும் போலியே. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்களா, 100 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. காத்து தான் வருது அவர் அடிச்ச அடிக்கு. அடிக்கிற வெயில்ல நமக்கு கொஞ்சம் காத்தாவது வருது. காளி நீங்க சொன்ன மாதிரி 100 ரன்னோட மேல போக போகுது போல. அதிகபட்சம் 105 வருவாங்க. இன்னும் 8 பால் இருக்கு. இந்த ஓவரில் ஒரு 6 இருக்கா காளி? 6 போக வாய்ப்பே கிடையாது. மீடியம் ஃபாஸ்ட் பாலர் தானே பேட்ஸ்மேன் அவர் இருக்கார், என்ன பண்றது? அவர் 6 பால் ஆடி இருக்காரு, ஒரு ரன் தான் அடிச்சிருக்காரு. ஜெய் பாகுபலி, பாகுபலி மாதிரி இருக்காரு பாருங்க. அந்த 7 நம்பர் ஜெர்சி, ஜெய் பாகுபலி. அவர் ஆன ஸ்டைல பார்த்தா நடிகர் சிம்பு அண்ணா மாதிரி இல்ல? அவுட் ஆயிட்டு கூட அவுட் இல்ல அவுட் இல்லன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இல்லை, அவர் ஸ்டைல் வந்து சிம்பு தான். பால் வரவே இல்லை, அதுக்குள்ளே ஒரு சுற்று சுற்றிட்டாரு. ஆனால் அதுக்கு ஒரு ஃபீலிங் பண்ணார் பாருங்க, அதுதான் ரொம்ப ஓவராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நல்லா கிரிக்கெட் பண்ணனா அது சச்சின் தான், விஜய் நடிச்ச படம் சச்சின். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர், குட் ஷாட். பார்த்தீங்களா ஃபோர் அடிச்சிருக்காரு. அனதர் ஃபோர் இன் திஸ் ஓவர். இந்த ஓவரில் 2 ஃபோர் வந்திருக்கு. பாகுபலி தான் ஸ்ட்ரைக் அண்ட் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜெய் பாகுபலி. இவர் தான் அபேந்திர பாகுபலியா? அபேந்திர இல்லை, மகேந்திர பாகுபலி. அவங்க பையன் பேர்? பையன் பேர் வந்து பாகுபலி. இல்லை, அந்த படத்தை இன்னொரு அபரேந்திர பாகுபலி. அபரேந்திர பாகுபலி, மகேந்திர பாகுபலி, பாகுபலி. டவுட்டாக இருக்குமா? எனக்கு ஒரு டவுட்டு, பைக்கோட ஹெல்மெட்டை கிரிக்கெட்டில் போட முடியுமா? இல்லை கிரிக்கெட் ஹெல்மெட்டை பைக் ஓட்டும் போது போட்டு போகலாமா? காலை இப்போ ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. 6 பால் 6-6 சொன்னீங்க. அபேந்திர பாகுபலி அவுட் ஆயிட்டாரு. அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் நல்லா போயிட்டு இருக்க மேட்ச்ல உள்ள புகுந்து கெடுத்து விடுவேன். ரீப்ளே பார்க்க முடியாது அதுல, ஏன்னா அது வந்து எனக்கு என்னமோ அவுட்டு மாதிரி தெரியல. அது அவுட்டு மாதிரி தெரியலையா? அம்பையர் வந்து ஒருவேளை வெயிலில் நிற்க முடியாதனால உடனே உடனே அவுட் கொடுக்குறாரோ. அப்படி சொன்ன 5 பாலில் 2 ரன். 5 பால்ஸ் ரிமைனிங். 5 பாலில் 2 ரன் வருமா?
சூப்பர் ஷாட் வந்துருச்சா. இதுல ரெண்டு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்குது. ஓடிட்டாங்க சூப்பர் சூப்பர். பேட்ஸ்மேன் ஒருக்காக கீழே விழுந்தெல்லாம் மண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? வடிவேல் ஒரு படத்தில் கீழே விழுகிற மாதிரி விழுந்திருக்காரு. ஆனால் இது விழணும்னு அவசியமா என்ன? இல்லை இல்லை, அவர் பிளான் என்னன்னா இப்படி கீழே விழுந்தா வெயில் ஓவராக இருக்குது, அதனால சப்ஷூட்டுக்கு வேறு யாராவது நிறுத்திடுவாங்க, அந்த பிளானில் இருக்காரு. இது அவுட்டாக இருக்கு. ஃபோர் பால்ஸ் ஆர் ரிமைனிங். ஃபோர் பால்ஸ் தான் இருக்குது. இந்த ஓவரில் ரெண்டாவது விக்கெட்டா? குட் பவுலிங் ஸோ ஃபார். காலி இப்போ ஒரு விக்கெட்டு வந்ததுன்னா 999 அது எப்படி இருக்கும்? 999 இருக்கும். 19th ஓவர் சாரி 20th ஓவர் 3 பால்ஸ் ஆர் ரிமைனிங். ஒன் மோர் விக்கெட். ஒன் மோர் விக்கெட். நான் சொன்னது நடந்துச்சு. 999 ராசியான நம்பரா? டீம் ஹேட்ரிக் கொடுக்க ஒரு சான்ஸ் இருக்கு பவுலருக்கு. ரன் அவுட்டுக்கு ஹேட்ரிக் கொடுக்க மாட்டாங்க. டீம் ஹேட்ரிக். டீம் ஹேட்ரிக் சொல்றோம். மூணு பால் இருக்கு. எத்தனை ரன் அடிப்பாங்க? கண்டிப்பா இந்த பால் விக்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனா பந்த போட்டு காலி அங்க பாருங்க, ரெண்டு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. ஐ லேடிஸ் 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 லேடிஸ். நீங்க கேட்டிங்களா சேஸ் கில் அவங்களா? அவங்க இந்த பக்கம் திரும்பியே பார்க்கல பார்த்தீங்களா? அவங்க ரெகுலராக போகிற வழி அது. அவங்க பாட்டுக்கு ஓரமாக போயிட்டுருக்காங்க. கேமராமேன் அதை ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இருங்க இன்னொரு விக்கெட் வருதான்னு அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஒயிட் கொடுக்கவே இல்லை. ஒயிட் இல்லை அக்கள். எது ஒயிட் இல்லை? ஒயிட் பாலுக்கு தான் ஒயிட் கொடுப்பாங்க. நீங்கள் சொன்னதுக்காக வேணாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. போத்தீஸ் போயிட்டு பத்து பட்டுப்படம் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறாங்க. தமிழ் புத்தாண்டனாலையா? நைன்டி நைன் ஆல் அவுட். 99 தே ஹாவ் ரிமைனிங் டூ பால்ஸ் ஒன் தே ஹாவ் ஆல் அவுட். நோ நோ ஒன் பால் ரிமைனிங். பிஆர் பார்த்தீங்கன்னா கடைசியில் 99 ரன்னுக்கு ஆல் அவுட் இருக்கிறாங்க. கரெக்டாக 100 ரன் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஜோர் லகா கே ஹையா ஹோ கேம் மே ஆகே லட்கே சோ
score 19-0 at the end of 4 overs.
लगा के हैया हो गेम में आगे लड़के सो पूरी अकड़ से बोले हमको भी एक मौका दो मैदान जो भी होगा रूल रहेगा सेम गेम बनाएगा नेम गेम बनाएगा नेम गेम बनाएगा नेम सीनियर्स में दम है पर जूनियर्स ना कम है इनकी ये टक्कर तो फुल एटम बम है IPL.